ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பதி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். திருப்பதி அப்டேட்டில் இன்றைக்கி இலவச தரிசனம் நேரம் எவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரம் குடோனில் வச்சுருந்தாங்க, 300 சிறப்பு தரிசனமும் 500 சிறப்பு தரிசனம் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்றைக்கி கூட்டம் நிலவரம் எவ்வளோ இருந்துச்சு, சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, திருமலையில் ரூம் கிடைக்குதா கிடைக்கலையா, திருப்பதியில் ரூம்ஸ் கிடைக்குதா கிடைக்கலையா, இதை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு மே மாதத்துக்குண்டான அப்டேட் பார்த்துருவோம். மே மாதத்துக்குண்டான அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துக்கு 300 சிறப்பு தரிசனம் டிக்கெட் முடிஞ்சிருச்சு, வேணா 500 சிறப்பு தரிசனம் டிக்கெட் வேணா இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு இந்த 2 நாளில் தெரியும், எண்ணிக்கையில் நாளைக்கு தெரிஞ்சிருக்கு, நைட்டில் நாளைக்கு காலைல தெரியும், தெரிஞ்சவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 300 சிறப்பு தரிசன டிக்கெட் தான் முடிஞ்சு போச்சு, ஏப்ரல் மே ஜூன் 3 விட்டுட்டாங்க. இதில் வந்து அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மட்டும்தான் இருக்குது, மே மாதத்துக்கு முடிஞ்சிருச்சு. அதேமாரி திருமலை அகாமடேஷன் ஏப்ரல் மே அண்ட் ஜூன் முடிஞ்சிருச்சு, திருப்பதி அகாமடேஷன் மே 1 ஓப்பன் பண்ணுவாங்க, விட்சல் சேவா தர்ஷன் டிக்கெட் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணுவாங்க. திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு கல்யாண உற்சவம் டிக்கெட், ஆதித்த சேவா டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதை புக் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் லக்கி டிப் மூலமாக ஆதித்த சேவா டிக்கெட் வந்து பொழுதுக்கு 4 மணிக்கு விடுறாங்க திங்கக்கிழமை காலையில், அதையும் வேணால் புக் பண்ணிக்கங்க, எது செலக்ட் ஆகும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புக் பண்ண எப்படி தெரியலாம், சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அடுத்தது இன்றைக்கி இலவச தரிசனம் நேரம்னு எடுத்துக்கோன்னா 6 மணி நேரம் ஆயிருக்கு, 6 மணி நேரம் ஆயிருக்கு. டிடிடி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் சின்ன மிஸ்டேக்கு, 23ஆம் தேதிக்கு 22ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. இது நேற்று ஒரு அப்டேட் தான். இது நேற்று ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா, நேற்று மட்டுமே 75,400 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க, 34,300 பேர் வந்து மொட்டை அடிச்சிருக்காங்க. அப்ராக்சிமேட் வெயிட்டிங் டைம் கம்பார்ட்மெண்ட்டில் அவங்களே கொடுத்துருக்காங்க, 6 மணி நேரம் வெயிட்டிங் டைம், தர்ஷனுக்கு 3 மணி நேரன்ற டைமிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களும் சொல்லியிருக்கோம், நம்மளும் இதுதான் சொல்கிறோம். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வரைக்கும் ஆகும் தர்ஷன் பார்க்கறதுக்கு டைமிங். இலவச தர்ஷன் 300 தர்ஷன் வந்து 3 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு, 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. கூட்டம் அவ்வளோ அதிகமாக இல்லைங்க, கூட்டம் நார்மலோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எப்பயுமே வந்து திருமலை வந்து பெரிய இடங்க, அந்த பெரிய சர்ஃபேஸில் கூட்டம் இருக்க மாதிரியே தெரியாது. இப்போ முதல் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குற இடத்துல கூட்டம் அதிகமாக இருந்தது, அதிகமாக வந்து சொன்ன காரணம் என்னென்னா, சின்ன இடம் அது, அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குன்ற ஒரு நிலைமை இருந்தது. இப்போ இலவச தர்ஷன டிக்கெட் திரும்பி ஸ்லாட் தர்ஷன் வழி தான் கொடுக்க போகிறாங்க, அது கூட சீக்கிரம் அதனோட அப்டேட் வரும், வந்தவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ரூம்ஸ் திருமலா ரூம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, திருமலா ரூம்ஸ் இன்றைக்கி கிடைக்கவே இல்லை, ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் ரூம்ஸ் எதுவுமே கிடைக்கல, எல்லாருமே ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. லாக்கர் ஃபெசிலிட்டி அவைலபிலிட்டி இருக்குது, லாக்கர் ஃபெசிலிட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு போனால் ரூம்ஸ் கிடைக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும் ரூம்ஸ், நாளைக்கெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று நைட்டு போகணும் இல்லை காலையில் போகணும், எதாவது டைமில் போனால் கிடைக்கும், மதியத்தில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஒரு 4-5 மணிக்கு போனால் சில நேரத்தில் கிடைக்குது, அந்தந்த ரூமை பொறுத்து, அந்த ரூம் எவ்வளோ இருக்க அவைலபிலிட்டி பொறுத்து ரூம்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் லாங் லைன் நிற்குது. எங்கெங்கே கூட்டம்னு கேட்டிங்கன்னா, சிஆர் ஆஃபீஸ் 1, 2 லட்டு பிரசாதம், இந்த 2 இடத்துலையும் கூட்டம் அதிகமாக இருக்குது. கோயிலில் கூட இந்த 2 இடத்துலேருந்து தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி திவ்ய தர்ஷன் டோக்கன் தராங்களான்னு கேட்குறீங்க, திவ்ய தர்ஷன் டோக்கன் தர்றது இல்லைங்க. நான் எத்தனை வீடியோ சொன்னால் திருப்பி கேட்குறீங்க, ஏன்னா புது ஆள்னு நினைக்கிறேன், எல்லாம் கேட்குறீங்க, புது சப்ஸ்கிரைபர். திவ்ய தர்ஷன் டோக்கன் தர்றதே கிடையாதுங்க, திருமலை திருப்பதியில் எங்கேயுமே தர்றதில்லை. முதல் நடைபாதையில் நடந்து போகும்போது இப்போ திவ்ய தர்ஷன் டோக்கன் தருவாங்க, தந்தாலும் நேராக போய் நீங்கள் தர்ஷன் பார்க்கலாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த சிஸ்டமேட்டிக் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலைங்க, ஸ்டார்ட் பண்ணால் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அலிப்பிரி நடைபாதை மட்டும்தாங்க திறந்துருக்கு, ஸ்ரீவாரி மட்டும் 1ஆம் தேதியிலேருந்து திறக்க போகிறாங்க. அலிப்பிரி நடைபாதை டைம்னு கேட்டினா, காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அலிப்பிரி நடைபாதை திறந்துருக்கும், ஸ்ரீவாரி மட்டும் டைம் அப்டேட் கொடுப்பாங்க. சின்ன பாதைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாரி மட்டும் தான் சின்ன பாதை, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தர்ஷனுக்கு போகும்போது 300 சிறப்பு தரிசனம், 500 சிறப்பு தரிசனம் ரெண்டு பேருமே, ட்ரெஸ் கோட் இம்பார்ட்டன்ட், ட்ரெஸ் கோட் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுங்க. உங்களோட டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இலவச தரிசனத்துக்கு ட்ரெஸ் கோட் முக்கியம் இல்லை, இலவச தரிசனத்துக்கு வந்து 24 மணி நேரம் அலோவ் பண்ணுவாங்க, எப்போ போனாலும் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 12 மணிக்கு மேலே போனால் ஒரு மணி நேரத்தில் சாமி தர்ஷன் பார்த்துலான்ற ஒரு தகவல் நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள், நைட்டே போனீங்கன்னா நைட்டே போய் சாமி தர்ஷன் பார்க்கணும், நிறைய ட்ரை பண்ணுங்கள். தர்ஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக ஆதார் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, ஆதார் ஜெராக்ஸ் எடுத்துன்னு அலோவ் பண்ணுவாங்க. ஏன் அந்த ஆதார் ஜெராக்ஸ் தேவைன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீ தர்ஷன் பார்த்துட்டு வெளியில் வந்தீங்க, திரும்பி நாளை காலையில் போய் நீங்கள் முதல்ல வந்து நிற்பீங்க, அதனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. முதல்ல வந்து 24 மணி நேரத்துக்கு போய் பார்க்கலான்னு ஒரு 2019 இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரி சிஸ்டமெட்டிக்கெலாம் கிடையாது. ஒரு ஆள் தர்ஷன் பார்த்தா அடுத்த மாதம் தான் பார்க்க முடியுன்ற ஒரு தகவல் இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் புக் டிக்கெட் யாருன்னா புக் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, ஓட்டைட்டில் புக் பண்ணிக்கங்க. இலவச தர்ஷனம் ஆதார் கார்டில் போய்க்கோங்க, அப்போ 2 தர்ஷனம் பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு 1 தர்ஷன் தான் பார்க்க அவைலபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா. ஆர்த்தித சேவா டிக்கெட் வந்து ஆஃப்லைன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் ஆஃப்லைனில் சிஆர் ஆஃபீஸில் காலையில் 11 மணிலேருந்து போகிறதுக்கு 5 மணி வரைக்கும் புக் பண்ணிக்கலாம், யாருன்னா வேணால் தேவைனா புக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கப்பிரதேஷன் டோக்கன் ஒரு நாளைக்கு 850 டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க, PH1 கவுண்டரில் கொடுத்துட்ருக்காங்க, யாருனா வேணால் புக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க, லட்டு எக்ஸ்ட்ரா லட்டு கொடுப்பாங்கன்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, வேணால் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
உங்களுக்கு வேற என்ன டவுட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எதனா இருந்தால் நம்ம சேனலுக்கு டெலிகிராம் குரூப் வழியாகவும் சொல்லுங்கள், இல்லை எஸ்எம் நம்ம கமெண்ட் வழியாகவும் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா பல பக்தர்களுக்கு போய் சேரும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.